வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இயல் இரண்டு காணி நீளம். அதாவது இந்த பாடலை எழுதினது யார் அப்படின்னா பாரதியார். பாரதியார் தன்னுடைய கற்பனையில் எவ்வளோ அழகாக ஒரு காணி நீளத்தில் ஒரு மாளிகை வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இறுதியில் இந்த காணி நிலத்தோட மதிப்பீட்டு வினாக்கள் அதாவது புக் பேக் கொஷினையும் மார்க் பண்ணி கொடுத்துருக்கேன், சரிங்களா? இப்போ நம்ம பலர் வந்து என்ன பண்ணுறோன்னா ஃப்ளாட்ஸ்லேயே வாழ கற்றுக்கிட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஃப்ளாட்டில் வாழ்கிறவங்களுக்கும் அழகாக இயற்கையோடு ஒன்று எப்படியெல்லாம் வாழணும்னு சில ஆசைகள்லாம் இருக்கும். அப்போ பாரதியார் எப்படிலாம் வாழணும், கற்பனையில் எப்படிலாம் வாழணும்னு கற்பனை செஞ்சுருக்காருன்னு பார்க்கலாமா? பார்க்கலாம். அடுக்ககங்களில் பலர் வாழும் பலர் இயற்கையை தரும் இன்பத்தை எண்ணி ஏங்குகிறார்கள். அதாவது வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று பாரதியார் கற்பனை செய்கிறார். இயற்கை சூழலை உருவாக்க வேண்டியதன் தேவையை உணர்த்துகிறார். இயற்கையை பல வகைகளிலும் போற்றிடும் பாரதியாரின் கனவு இல்லத்தை பற்றி காண்போம். இதை ஒரு பாடல் வழியாக நம்ம கற்றுக்குறோம். இந்த பாடல் வந்து ஒரு மனப்பாட பாடல், சரிங்களா? நல்லா கவனிங்க. காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வரவேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் படவேணும் என்ற சித்தன் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வரவேணும், சரிங்களா? இந்த பாடல் எழுதினது யார்? பாரதியார். இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, அது வரைக்கும் மனப்பாட பாடல். என்ன வேணும், இன்னொரு தடவை கரெக்டாக பாடிடலாமா? காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன் மாடங்கள் தூய நிறுத்தினதாய் அந்த காணி நீளத்தினிடையே ஓர் மாளிகை கட்டித்தர வேணும், அங்கு கேணி அருகினிலே தென்னை மரம் கீற்றும் இளநீரும் பத்து 12 தென்னை மரம் பக்கத்திலே வேணும், நல்ல காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும், முத்துச்சுடர் போலே நிலா ஒளி முன்பு வர வேணும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்றன் சித்தம் மகிழ்ந்திடவே நன்றாய் இளம் தென்றல் வர வேணும், காணி நீளம் வேண்டும், பராசக்தி காணி நீளம் வேண்டும். இந்த பாடலை எழுதியவர் பாரதியார். இந்த பாடலுடைய பொருள் என்ன? அதாவது காணி அளவு நிலம் வேணும். அங்கே காணி அப்படிங்கிறது என்னென்னா நில அளவை குறிக்கிற ஒரு சொல். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு ஒரு மாளிகை கட்டித்தரணும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்கணும். அழகான தூண்கள் இருக்கணும், தூய நிறமுடைய மாடங்கள் அங்கே இருக்கணும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்கணும் இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். என்னென்னலாம் இருக்கணும்? காணி அளவு நிலம் இருக்கணும், அங்கே ஒரு மாளிகை கட்டுத்தரணும், அங்கே தூண்கள் இருக்கணும், மாடங்கள் இருக்கணும், நல்ல நீரையுடைய கிணறு இருக்கணும், கிணறு பக்கத்தில் இளநீரும் கீற்றும் தரக்கூடிய தென்னை மரங்கள் வேணும், முத்து போன்ற நிலா ஒளி வீசணும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்கணும், உள்ள மகிழுமாறு என்னென்னா வரணும், இளந்தென்றல் வரணும் அப்படின்னு பாரதியார் கற்பனை செய்கிறார். அது காணி அப்படிங்கிறது நில அளவை குறிக்கும் சொல், மாடங்கள் அப்படிங்கிறது மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படிங்கிறது உள்ளம், சரியா? நூற்குறிப்பு பார்க்கலாம். இந்த பாடலை இயற்றியவர் யாரு? பாரதியார். 20-ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் பாரதியார். இவர் இயற்பெயர் சுப்பிரமணியன். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் பிறந்த ஊர் வந்து என்னென்னா எட்டயபுரம். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். அதனால் எட்டயபுர மன்னரால் பாரதி என்று பட்டம் வழங்கி சிறப்பிக்கப்பட்டவர். தம் கவிதையின் வழியாக விடுதலை உணர்வை ஊட்டியவர். மண்ணுரிமைக்காகவும் பெண்ணுரிமைக்காகவும் பாடியவர். நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர். இவர் இயற்றிய நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, இதிலேயே பல நூலை இயற்றியுள்ளார். என்னென்ன நூல்? பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. இந்த காணி நிலம் அப்படிங்கிறது பாரதியாருடைய கவிதைகள் என்னும் தொகுப்பில் இருந்து இடம்பெற்றது, சரியா?
இதில் என்னென்ன பாரதியாரோட இயற்பெயர் பாரதியார் அவருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன். இவர் எட்டயபுரம் மன்னரால் பாரதின்னு அழைக்கப்பட்டார். இவர் பிறந்த ஊர் எட்டயபுரம். இவர் எழுதிய சில நூல்கள் பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. சரியா? இப்போ மதிப்பீட்டு வினாக்களை பார்க்கலாம். கிணறு என்பதை குறிக்கும் சொல். கிணறு அப்படிங்கிறதுக்கு பொருத்தமான சொல் என்ன? ஏரியா, கேணியா, குளமா, ஆறா? கேணி. கிணறுனா கேணி. சித்தம் என்பதன் பொருள். சித்தம் மகிழ்ந்திடவே. சித்தம்னா என்னது? உள்ளம். சித்தம்னா உள்ளம். அடுத்து மாடங்கள் என்பதன் பொருள். மாடங்கள் என்பதனின் பொருள் மாளிகையின் என்னது? அடுக்குகள். மாடங்கள்ங்கிறது மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள் என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நன்மை கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் நிலத்தின் கூட்டல் இடையே. நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து கூட்டல் சுடர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் முத்துச்சுடர். நிலா கூட்டல் ஒளி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் நிலா ஒளி. நிலா ஒளி. அடுத்து பொறுத்துக. முத்துச்சுடர் போலே, முத்துச்சுடர் போலே நிலா ஒளி வரணும். தூய நிறத்தில் மாடங்கள் இருக்கணும். சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் வரணும். சித்தம் மகிழ்ந்திடவே தென்றல் வரணும். அடுத்து பாருங்க, நயம் அறிக. காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள மூளை சொற்களை எடுத்து எழுதுக. மூளை சொற்கள் அப்படின்னா முதல் எழுத்து ஒரே மாதிரி வருவது, அதான் மூளை சொற்கள்னு சொல்கிறோம். இப்போ இந்த காணி நிலத்தில் என்னென்னலாம் மூளை சொற்கள் பார்க்கலாமா? காணி, காதில், அதில் முதல் எழுத்து கா கா. அடுத்து முத்து, முன்பு, அதில் முதல் எழுத்து மு மு. அடுத்து பத்து, பக்கத்திலே, முதல் எழுத்து ப ப. அங்கு, அந்த, அதில் முதல் எழுத்து அ அ. இதை மூளை சொற்கள். அடுத்தது காணி நிலம் பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எடுத்து எழுதுக. எதுகை சொற்கள்னால் இரண்டாவது எழுத்து ஒன்றி வருவது எதுகை சொற்கள். இதில் என்னென்ன எதுகை சொற்கள் இருக்குது பார்க்கலாமா? காணி, தூணில், இதில் நீ நீ, ரெண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது. அடுத்து பத்து, முத்து, இத்து இத்து, அதில் இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வருது. அடுத்து கத்துங், சித்தம், அதுலேயும் பாருங்கள் இரண்டாவது எழுத்து இத்து இத்து. இதுதான் எதுகை சொற்கள். சரியா? அடுத்தது காணி நிலம் பாடலில் பாரதியார் வேண்டுவனையாவை. குருவினாவில் முதல்ல காணி நிலம் பாடலில் பாரதியார் என்னென்ன வேண்டாரு, அதாவது பாடலின் பொருளில் இருக்குது பாருங்கள் என்னென்னலாம் வேண்டாரு, அந்த பொருளை அப்படியே எழுத வேண்டிதான். காணி அளவு நிலம் வேண்டும், அங்கு மாளிகை கட்டித்தர வேண்டும், அழகான தூண்களையும் தூய நிறமுடைய மாடங்களையும் அது கொண்டிருக்க வேண்டும், நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்க வேண்டும், இளநீரும் கீற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளந்தென்றல் தவழ வேண்டும். சரிங்களா? அடுத்தது என்ன கேட்டிருக்கு அடுத்த குவஷின்? பாரதியார் இயற்கையின் மீது கொண்டுள்ள விருப்பம் குறித்து எழுதுக. பாரதியார் இயற்கை மீது என்னென்ன விருப்பங்களை கொண்டிருக்காரு? அதேதான், இயற்கையை பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு பார்க்கலாமா? அந்த பொருளில் பாதியிலேருந்து வரும், அதாவது நல்ல நீரையுடைய, அதுலேருந்து இருக்கு இல்லையா, நல்ல நீரையுடைய கிணறும் அங்கே இருக்கணும், இளநீரும் காற்றும் தரும் தென்னை மரங்கள் வேண்டும், அங்கே முத்து போன்ற நிலா ஒளி வீச வேண்டும், காதுக்கு இனிய குயிலின் குரலோசை கேட்க வேண்டும், உள்ள மகிழுமாறு இளம் தென்றல் தவழ வேண்டும். இதுதான் அதுக்கான விடை. சரிங்களா? சரி, நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்? அடுத்து சிந்தனை வினா. பாரதியார் வீட்டின் அருகில் தென்னை மரங்கள் வேண்டும் என்கிறார், நீங்கள் எந்தெந்த மரங்களை வளர்ப்பீர்கள் என எழுத வேண்டும். நம்ம இப்போ காணி நிலத்தை பற்றியும் அதனுடைய மதிப்பீட்டு வினாக்களை பற்றியும் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் இதுக்கு அடுத்து இருக்கிறத பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.